கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா க்ரூசியல் மேட்சுங்க, யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற கேள்வி தான். நம்ம சேனலில் அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க இந்தியா வர்சஸ் ஏசியா யார் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம், இவங்க தான் நமக்கு கரெக்டான ஆப்போனண்ட் ப்ரோ. ஸோ இந்தியா லாஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ பயங்கரமான டீமாக இருக்காங்க, அசுரத்தனமான பேட்டிங் லைனப், செம்மையான ஒரு பவுலிங் லைனப் அப்படிங்கிறத வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வச்சிருக்காங்க. ஸோ இந்தியானால முடியுமானுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோவில் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சரை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். லீக் மேட்சோட கடைசியில் இந்தியா டீம் வந்துட்டு ஜோக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கரெக்டாக நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க, ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு சோக் பண்ணி அவுட் ஆகிட்டு வெளியில் வந்துருவாங்க. ஸோ செமிஃபைனல் லீக் மேட்சோடைய கடைசி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வின் பண்ணியே ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு இருக்கு. 2011-2013 ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி அடித்ததுக்கப்புறம் பெருசாக மேஜர் டோர்னமெண்ட்ல எதிரியுமே நம்ம சோதிக்கல. ஸோ இந்த தடவை அடிக்க முடியுமா? ஸோ அதுக்கு தடையாக இருக்கிற ஒரு டீம் அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கா. எஸ் இந்த வருஷம் நம்ம இங்கிலாந்து வந்துட்டு செம்மையான டீமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆஸ்திரேலியா செம்மையான டீமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், நியூசிலாண்டை எதிர்பார்த்தோம். இந்த டீமெல்லாம் தான் டஃப் கொடுப்பாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பே இதுதான், இங்கிலாண்டுடைய பேட்டிங்கை பாரியா, பவுலிங்கை பாரியா, ஆஸ்திரேலியாவை பாரியா, நியூசிலாண்டை பாரியானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆனால் இந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க தான் நமக்கு கரெக்டான ஒரு ஜோடி அப்படின்னு சொன்னோம். ஆப்போனண்ட்டுனா இப்படி தாண்டா இருக்கணும், இவனை கூட விளாட்ற தாண்டா பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 மேட்ச் விளாண்டுருக்கோம். இந்த 7 மேட்சை தாண்டி 8th மேட்ச், இந்த மேட்சுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய எக்ஸலண்டான கம்பேக், என்ன ஒரு மேட்ச், என்ன ஒரு பிளேயர்ஸ், சான்ஸே கிடையாது. 2015 சவுத் ஆப்பிரிக்காவை கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி இருக்கு. குவின்டன்டிகாப், அசிம் அம்லா, அது மட்டும் இல்லாமல் ஃபாஃப் டூப்ளசி, ஏபிடி வில்லியர்ஸ், கில்லர் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனப் எப்படி இருக்குமோ சிமிலர் சேம் லைனப் இருக்கு. என்ன டிவிலியர்ஸ், ஃபாஃப் டூப்ளசி, அம்லாலாம் இல்லை, அதுக்கு பதிலாக ட்ரிபிள் மடங்கு இருக்கக்கூடிய ஹென்ரிக் கிளாசன், அது மட்டும் இல்லாமல் எய்டன் மார்கிரம், வேண்டர்சன், டிகாக், பௌமா அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேக்கட் பேட்டிங் லைனப் வச்சிருப்பாங்க. இது போக மார்க்கோ யான்சனும் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மில்லரும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்காரு, சரியான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு. அவங்களுடைய ஃபுல் ஸ்குவாட் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னா ட்ரபுளாக தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுடைய பௌமா ஒன் டவுனில் ஆடிட்டு இருந்தார், மேலே போய் ஆடிட்டு இருந்தார். எங்கே ஆடினாலும் அவர் வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு ஒரு 25-30 ரன் வராரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ண முடியல, ஒரு 50 100 கன்வெர்ட் பண்ண முடியல. செம்மையான பிளேயருங்க பௌமா, பொறுத்த வரைக்கும் எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. பிக் மேட்ச் பிளேயரு, சான்ஸே கிடையாது. அதனால தான் கேப்டன்சி அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்குறக்கு நல்லா இருப்பாங்க, பௌமா தான் மொக்கையாக இருக்கார் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லலாம். ஆனால் பௌமா தாங்க மோஸ்ட் பவர்ஃபுல், அவர் தான் டேஞ்சர். ஆனால் இந்த வேர்ல்ட் கப் கொஞ்சம் குவைட்டாக இருக்கு, பிகாஸ் செட்டில் ஆன எல்லா தடவையுமே விக்கெட்டை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பயங்கரமாக செட்டிலாக இருந்தார், பௌமா தான் ஸ்டார்ட் பண்ணியே வச்சார். டிகாக் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக கட்ட போட்டு இருந்தார், 30 பால் பிடிச்சி 11 ரன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பௌமா வந்துட்டு ரன் பால் போயிட்டு இருந்தார், 64 மாதிரி விளாசிட்டு இருந்தார், நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அவுட் ஆயிட் போயிட்டார். ஸோ அவர் வந்துட்டு மிகப்பெரிய இம்பாக்ட். ஆனால் இந்தியா கூட ஜொலிப்பாரா அப்படிங்கிறதான் கேள்வி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் குவின்டன் டிகாக் இந்த கிரவுண்டெல்லாம் கரைச்சி குடிச்சவருங்க, சின்ன வயசில் ஏன்பா ரிட்டையர் ஆகிற, 30 தான் ஆகுது ஏஜ், இந்த வயசுலேயே உனக்கு எதுக்கு ஓடிஐ கிரிக்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அவரோட ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்க. சச்சின் டெண்டுல்கருடைய ரெக்கார்டு ஈக்குவலாக அவருடைய வேர்ல்ட் கப் ரெக்கார்டு வந்துருச்சு. எல்லா மேட்ச்லையுமே இந்தியாவில் விளாண்ட எல்லா இடத்துலையுமே செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு 4 சென்ச்சுரிஸ், இதுக்கு மேலே என்ன வேணும்? இவ்வளோ சூப்பராக டேலண்ட் வச்சிருக்க, நீ அடுத்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கேப்டனாக கூட இருக்கலாம், லீட் பண்ணலாம், மேஜர் டோர்னமெண்ட்டெல்லாம் வின் பண்ணலாம், இப்போ ஏன் ரிட்டையர் ஆகிறேங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. செமையான பிளேயர், அதுக்கு மிகப்பெரிய கிரெடிட் வந்துட்டு ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் கொடுத்தாகணும். இந்த ரெண்டு டீம் தான் வந்துட்டு அவர் மிகப்பெரிய அளவில் தூக்கி கொடுத்து இந்தியன் கிரவுண்டில் வந்துட்டு நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பையும் வந்துட்டு கொடுத்துச்சுன்னு சொன்னோம். இதை தாண்டி அவங்களுடைய மிடில் ஆர்டர் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் அப்படின்னு தான் சொன்னோம். ராஜி வேண்டர்சன் ஒரு பக்கம், எய்டன் மார்கிரம் ஒரு பக்கம், ஹென்ரிக் கிளாசன் ஒரு பக்கம், மில்லர் ஒரு பக்கம், மார்கோ யான்சன் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பேட்டிங் லைனப் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. தரமான சைடு அதில் மாற்றமே கிடையாது, நமக்கான சரியான ஜோடி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன், ஏப்பா ஐபிஎல் வந்து விளையாண்ட, ஆனால் பெருசாக நீ பண்ண மாதிரி தெரியல, இங்கே பேட்டிங்லேயும் போலக்கிற, பவுலிங்லேயும் இனிஷியல் ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன ஏற்றாருங்க மனுஷன். இனிஷியல் ஓவர்ஸை விக்கெட் எடுத்து கொடுக்குறவோட ஸ்பெஷலிஸ்ட்டாகவே ஆகிட்டாரு. ரபாடா இருக்கிறதையே தாண்டி மறந்து அவரை வந்துட்டு லைக் பண்ணுற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு மார்க்கோ யான்சன். அது மட்டும் இல்லாமல் லுங்கி எங்கேடி, அதை தாண்டி ரபாடா, அது மட்டும் இல்லாமல் காட்லி, என்ன ஒரு பவுலிங். அவர் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க, அதுக்கு ஜோபக் சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டனா ஃபாஃப் டூப்ளசி இருந்தாரு. அந்த டீம்ல ஜெரார்ட் காட்ஸ்லி வந்துட்டு முக்கியமான ஒரு பவுலரா பார்க்கப்பட்டாரு. அதை தொடர்ந்து எல்லா பக்கமே அவரை ப்ரொமோட் பண்ணணும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர்ல நல்லா வருமா அப்படிங்கிற மாதிரி டூப்ளஸ் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு வருவாரு அப்படின்னு தெரியலங்க, உண்மையாலுமே சூப்பரான ஒரு பவுலரா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இவங்க என்னதான் டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு இருந்தாலும் இந்தியன் டீமை பத்தி சொல்லணும் அவசியம் இல்ல. ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஆன் டாப் அப்படின்னு சொன்னோம், ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிளிக் ஆனாலே போதும் போட்டு பொழந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் விராட் கோலி, கே எல் ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர் ஃபார்முக்கு வந்தாச்சு.
அண்ட் மிடில் ஆர்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 டிராகன் டெம்ப்ளேட்டாக நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருக்கிற மாதிரி சிராஜ் சமி அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா உண்மையாலுமே சூப்பரான ஒரு டீமுங்க. ரெண்டு டீமில் யார் வின் பண்ணுவான் அப்படிங்கிறத வந்துட்டு என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்துட்டு மிடில் ஆர்டரில் செய்யறனா அந்த பக்கம் ஹென்ரிஸ் கிளாசன், அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கேஎல்ஸ் ஆகும்னா வேண்டர்சன், அதே மாதிரி டி காக்னா இந்த பக்கம் ரோஹித் சர்மா, ஸோ அதே மாதிரி பவுமான கில் அப்படிங்கிற மாதிரி மேட்சுக்கு மேட்சாக இருக்கிறாங்க. அண்ட் மார்க்ரம் அண்ட் விராட் கோலி இந்த ஒரு நம்மளுடைய அந்த கம்பாரிசனும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃபீல்டர்ஸ், ரெண்டு பேரும் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். விராட் கோலி அளவுக்கு அவருக்கு ரெக்கார்ட் இல்லை, சின்ன பையன் அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இதில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா இவ்வளோ நல்லா இந்தியாவில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் போச்சு. மற்ற எல்லா இடத்துலையுமே போய் அடி வாங்குறாங்க, நம்மளுடைய இங்கிலாந்தில் போய் அடி வாங்குறாங்க, ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்குறாங்க, அது எப்படி இந்தியன் கண்டிஷனில் நல்லா பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டுமே சிமிலர் கிரவுண்டுங்க. நம்மளுடைய கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் இருக்கும், சேம் அதே மாதிரியான கண்டிஷன் தான். அதனால தான் இம்ரான் தாகிர் மாதிரியான பெஸ்ட் ஸ்பின்னர்லாம் வந்துட்டு அங்கே சர்வே பண்ணுறதுக்கான ரீசனும் ஸ்ரீலங்கன் கண்டிஷனும் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், நீங்கள் இந்தியா லேண்டா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா லேண்டானே உங்களால் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பவுன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் இது எல்லாமே கை தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதனால தான் இந்தியன் கண்டிஷனில் நல்லா பண்ணுறக்கான ஒரு காரணம் கூட நான் சொல்லுவேன். ஸோ இது காரணமாக தான் நம்மளுடைய டிகாக், டிவிலியர்ஸ், ஃபேப் டூப்ளெஸ்டி, டேல் ஸ்டெயின் இவங்க எல்லாருமே இந்தியன் கண்டிஷனில் பெட்டராக பண்ணுறக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே சிமிலர் கண்டிஷன், இதெல்லாம் மாற்றம் கிடையாது. இதை தாண்டி சரி ஓகே ப்ரோ நம்மளுடைய எண்டுக்கு வந்துடலாம், யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, 50-50% தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஒரு தடவை வந்துட்டு நம்ம நெதர்லாண்ட் கிட்ட உதவாங்கினாங்க சேஸ் பண்ண முடியாமல், அவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப் தான் இருந்தாலும் டாப் 3 வந்துட்டு நம்ம கலட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷருக்குள்ளாகிறாங்க. அதாவது இந்த மார்க்ரம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹென்ரிஸ் கிளாசன்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்கள வீசி வீசுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதாவது நிதானமாக நம்ம ஸ்ரேயா செய்யற மாதிரியோ இல்லை கேஎல் ராகுல் மாதிரியோ அவங்ககிட்டயே பவர் இருக்கு, ஆனால் நிதானமாக கொண்டு போய் ஒரு சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஆர்ட் ஆஃப் சேசிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கில் அவங்க கிட்ட கிடையாது. ஹென்ரிஸ் கிளாசனும் போட்டு வீசி வீசுன்னு வீசுவார், அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்ரமும் வீசுவார். அந்த வேண்டர்சன் ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த விராட் கோலி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆடக்கூடிய ஆள். மற்ற கீழே இருக்கிற 3 பேரும் பவர் ஹிட்டர்ஸ், இவங்களால கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா பேட்டிங் ஆடி ஒரு 300 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாகவே பவுமா அது மட்டும் இல்லாமல் டிகாக் அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய வேண்டர்சன் இவங்க 3 பேரும் நம்ம தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ப்ரெஷருங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய மீதி என்ன தான் மார்க்கோ ஆன்சன் வரைக்கும் அவங்க பேட்டிங் லைனை வச்சிருந்தாலும் இவங்களை வச்சுட்டு அவங்க கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஒரு 10 பேட்டிங் லைனை பண்ண மாதிரிலாம் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்டிங் லைனை மட்டும்தான் இருக்குது, 6-7 வரைக்கும் தான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெரார்ட் கோஸ்லி ஆகட்டும், லுங்கி எங்கிடி அது மட்டும் இல்லாமல் ரபாடா அண்ட் மார்க்கோ ஆன்சன் சமையாடுவார், இவங்க 3 பேரும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் கேசவ் மகாராஜ் இவரும் பேட் பண்ண மாட்டார். ஸோ 6-7 பேட்டிங் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதை தாண்டி பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மேட்சே உத வாங்கியிருக்கிற மேட்ச் தான். பாபர் அசாம் கரெக்டாக பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த மேட்சை நீட்டாக வின் பண்ணியிருக்கலாம், அதுவே உத வாங்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். கரெக்டாக போன ஒரு வெள்ளிக்கிழமை தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்தியா ஓகேப்பா, நான் 50-50 சொல்கிறத விட இந்தியாவுக்கு ஒரு 60% தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்தியன் டீமுக்கு நம்மளுடைய சேசிங் சைடில் நல்ல ஒரு பேட்டிங்கும் இருக்குது, அண்ட் சிராஜ் முதல் கொண்டு நம்மளுடைய சிராஜ் சமி முதல் கொண்டு ஒரு 6 அடிக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைடில் இருக்கிறவங்க பவர் ஹிட்டர்ஸும் தாண்டி சேசிங்கில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இதில் நம்ம ஸ்கையை வேற விட்டுட்டோம், அவர் வேற எக்ஸ்ட்ரா பங்குக்கு இருக்காரு அப்படிங்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே என்ன நடந்தாலும் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட இவங்க கூட வின் பண்ணிட்டோம்னா ஓகே நம்மளால இவங்களே அடிக்க முடியுதுப்பா, நமக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கெத்து வந்துடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட செமியில் போகும்போது தான் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஹானஸ்ட் ரிவ்யூவா, உங்களுக்கு என்ன தோணுது, சவுத் ஆஃப்ரிக்காவா இந்தியாவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுங்க நம்ம சேனலோட நினைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.